ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சவுண்ட் கவி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அரைச்சி வச்ச கோழிக்கறி குழம்பு. இது வந்து எங்கள் மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மண்சட்டி நல்லா ஹீட்டான பிறகு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 பெரிய வெங்காயத்தை புடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அரைக்கிறத வறுத்து எடுத்துக்கலாம். அரைக்க தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 ஸ்பூன் மல்லி, 1 கொத்து கருவேப்பிலை, 2 பட்டை, 4 கிராம்பு, 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதெல்லாமே சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அனல் கம்மியாக வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே 2 துண்டு இஞ்சி, 5-6 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் 4, 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம பக்கத்தில் வெங்காயம் வதக்கிட்டுருந்தோம், அதையும் பார்த்து வதக்கி விட்டுடலாம். அனல் கம்மியாக வச்சுக்கோங்க. இது நல்லா வறுபட்டுருச்சு. இதுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு அரைச்சிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூட 1 பெரிய சைஸ் நல்லா பழுத்த பழமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கின பிறகு இது கூட 1/2 கிலோ கோழிக்கறி எடுத்திருக்கேன். நான் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரை விட்டுறலாம். அனல் கம்மியாக வச்சுட்டு அரைக்க வேண்டியதை அரைச்சிட்டு வந்துடலாம். 1 மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து ஆற வச்ச மசாலா சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 ஓட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் 1 கைப்பிடி புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சேன் விழுதை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி அதிலே ஊற்றிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சி ஊற்றினதில் மிளகும் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம், அதனால் காரம் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக இது கூட தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம். மண்சட்டியில் செய்கிறதால டேஸ்ட் வந்து இன்னுமே கூடவே இருக்கும். பாருங்கள், நல்லா எண்ணெய் கசிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். லாஸ்ட்டாக இறக்கி வச்சுட்டு கொத்தமல்லி தடவி தூவி விட்டுடலாம். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான அரைச்சி வச்ச கோழிக்கறி குழம்பு தயாராகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு என் கூட ஷேர் பண்ணுங்கள். எங்கள் மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்குமே நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.